கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் சீக்கிரத்தில் 2024 ஆண்டில் பிரவேசிக்க இருக்கிறோம். முழு வேதத்தையும் ஒரு ஆண்டில் நாம் வாசித்து முடிப்போமானால் அது எவ்வளவு நல்லது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையாகலும் வேதத்தை முழுமையாக நாம் வாசிப்போமானால் அது நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் உடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும்படியான பகுதியை நாங்கள் ஆடியோ மூலம் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த பகுதியை நாங்கள் வாசிப்பதை கேட்கலாம். ஆகவே இந்த யூடியூப் மூலமாக அனுப்பப்படுகிற இந்த ஒவ்வொரு நாளும் தின வாசிப்பை நீங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆகவே மறந்துவிட வேண்டாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவிதமாக நோட்டிஃபிகேஷன் வரும்படியாக நீங்கள் இந்த தின வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு ஆண்டில் இந்த 365 நாட்களில் முழு வேதாகமத்தை நீங்கள் படித்து முடித்து விடுவீர்கள். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது இதை நாங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அனுப்புகிறோம். ஆகவே இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பெற வேண்டுமானால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் இந்த 2 காரியங்களையும் நீங்கள் செய்வதை விரும்புகிறோம். ஒன்று, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எங்களுக்கு தெரிவியுங்கள். 9842767184 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், வாட்ஸ்அப் எண்ணை தயவுசெய்து அனுப்புங்கள். மறந்துவிட வேண்டாம், உங்களுடைய பெயர், வாட்ஸ்அப் எண், இன்னுமாக உங்களுடைய ஊர், இது மூன்றையும் குறிப்பிட்டு தயவுசெய்து எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9842767184. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை நீங்கள் படிக்கலாம், தினமும் இந்த பகுதியை வாசித்து முடிக்கலாம். ஒருவேளை உங்களால் முடியாத சூழ்நிலைகளில் 2 நாள் அல்லது 3 நாள் சேர்த்து கூட படிக்கலாம். எப்படியாகிலும் இந்த முழு வேதாகமத்தை இந்த 2024 ஆண்டில் நீங்கள் படித்து முடித்தீர்கள் என்ற ஒரு உண்மையான மகிழ்ச்சியும், அதோடு கூட தேவனுடைய வார்த்தையை வாசித்ததனுடைய பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தாவே, தயவுசெய்து மறந்துவிட வேண்டாம், இந்த பகுதிக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு தயவுசெய்து மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் பெயரையும் ஊரையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 9842767184 எனக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்பும் வாட்ஸ்அப் எண்ணோடு கூட தின வேத வாசிப்பு அல்லது டெய்லி பைபிள் ரீடிங் என்ற அந்த வார்த்தையும் சேர்த்து எங்களுக்கு அனுப்புவது நலமாக இருக்கும். இதோடு கூட நாங்கள் வாசிக்கும்படியான ஒரு மாதிரியை இணைத்துள்ளோம். அதாவது நிறுத்தி நிதானமாக வேத பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம் என்று கேட்டால் நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாகவும் பிரயோஜனமுள்ளதாகவும் காணப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கு. நன்றி. ஆதியாகமம் 1 அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன், வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும்
இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.